வாழ்க வள்ளி, வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. நல்லதோர் இனிய காலை பொழுதில் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்த சிந்தனை விருந்து என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் பொருள் வாழ்வை குலைக்கும் தன்முனைப்பு. தன்முனைப்பு என்ற ஒரு பாடலை இன்று நாம் நமது கருத்திற்கு எடுத்துக்கொள்வோம். தன்முனைப்பு எனும் செருக்கு மனித ஆற்றல் அதனை தரம் குறைத்து அழுக்காறு பேராசை. மேலும் தன்முனைப்பு பிறருடைய பொருள் நலம் பறிக்கும் தவறான பழிச்செயல்கள் ஐந்தையும் பெருக்கும். தன்முனைப்பு சிந்தனையை உயரவிடா. வாழ்வில் தனக்குரிய உறவினர்கள் நண்பர்கள் வருந்த தன் முனைப்பே துணிந்து செயலை புரிய வைக்கும் மயக்கம். தற்சோதனை தவமும் அறமும் குறை நீக்கும் என்ற இந்த பாடலை தான் நாம் இன்னைக்கு இந்த தன்முனைப்பை நீக்கிக் கொள்வதற்காக நாம் சிந்திக்கவிருக்கிறோம். எவ்வளவு அழகா எல்லாத்தையும் அந்த பாடல்ல கொண்டு கொடுத்துட்டார். இப்ப தன்முனைப்பு அப்படின்றதே ஒரு செருக்குன்னு சொல்றாரு. அது என்ன பண்ணனா நம்மளோட அந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அந்த அறிவுன்ற அந்த ஆற்றல தரத்தை குறைச்சிடுது. தேவையில்லாத அந்த பேராசை அழுக்காறு இந்த மாதிரியான குணங்களை எல்லாம் அது கொண்டு வருது. இன்னும் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றாருன்னா மற்றவங்களுடைய அந்த பொருள் நலத்தை அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தை அது பறிக்குது. அதனால நமக்கு என்னன்னா பழி செயல்கள் நம்ம கிட்ட பெருகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாவப்பதிகளை பெற்றுதான் வந்தோம். இன்னொருத்தரோட அந்த பொருளையும் அந்த வாழ்க்கை சுதந்திரத்தெல்லாம் நம்ம திரும்ப அந்த நலத்தெல்லாம் நம்ம பறிக்கிறதுனால இன்னும் இன்னும் பழி செயல்களை நாம பதிவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா இது நமக்கு அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள்லயே நம்ம சிந்தனைய கொண்டு போயிட்டு மேல் அந்த தன்மைக்கான சிந்தனைய உயர விடாம இது தடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படியே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது குடும்பத்துல இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட அந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட அது வருத்தத்தை தான் கொண்டு வருது. அப்ப அந்த தன்முனைப்பு நம்மளை திரும்ப திரும்ப துணிந்து செயல்களை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த தன்முனைப்புன்ற மயக்கத்துல இருந்து நம்ம வெளியே வராம இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அந்த செயல்களை செய்யறதுக்கு அதிகப்படியான துணிவையும் ஆற்றலையும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மயக்கம் நீங்கினாதான் அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்ப அந்த மயக்கத்தை நீக்கிறதுக்கு ஒரே வழி அவர் சொன்னது தற்சோதனை செய்து தவத்தையும் அற வாழ்க்கையையும் நம்ம மேற்கொண்டா மட்டும்தான் இந்த தன்முனைப்புன்ற குறையிலிருந்து நாம நீங்கி நம்ம வாழ்க்கைய வளமாக்கி கொள்ள முடியும். ஏன்னா வாழ்க்கையவே அது குலைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ வேண்டிய அந்த நல்ல வாழ்க்கைய அது ஒவ்வொரு நாளும் சீரழித்து கொண்டிருப்பதனால இந்த தன்முனைப்பு நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் மகர்ஷி இந்த கருத்தை கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த தன்முனைப்பு இருக்கா அப்படின்னா எல்லாருமே அந்த தன்முனைப்போட தான் வெளியே வந்துட்டோம். ஏன்னா நம்ம யாரு அப்படின்றத நாம மறந்துட்டோம். ஏன்னா நம்மள அப்படி இறைநிலை உருவாக்கி இருக்கு. நம்ம படைச்சதே பாத்தீங்கன்னா அந்த இறைநிலையோட ஆற்றலாலதான் நாம உருவாகி இருப்போம். அப்ப அந்த ஆற்றலை கொண்டு நாம என்ன பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களோட ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அப்ப இந்த ஒட்டி வாழும்போது இந்த மனுஷனோட அந்த புலன் உணர்வு அந்த கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கவர்ச்சினாலையும் அதுல நாம அனுபவிக்கிற அந்த அனுபவங்களிலேயே நாம மயங்கி மயங்கி கிடப்பதுனாலையும் சுத்தமா என்ன பண்ணிட்டோம் அந்த இறைநிலையோட ஆற்றல்ல இருந்து தான் நாம உருவாகி வந்தோன்றதையே நாம அடியோட மறந்துட்டோம். அப்ப எனக்குள்ள அந்த அடங்கி இருக்கிற பெருமை எல்லாமே நான் உருவாக்குனது அப்படின்ற அந்த ஒரு கற்பனைக்கு நம்ம மாறிட்டோம். இதைத்தான் நாம தன்முனைப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப தன்முனைப்புனா என்னன்னா எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன், எல்லாமே நான் உருவாக்குனேன், நான் வீடு கட்டினேன், நான் என் பசங்களை படிக்க வைக்கிறேன், நான் தான் வீட்டுல எல்லாருக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன், இப்போ எல்லாமே நான் தான் செய்யறேன் அப்படின்ற அந்த ஒரு செருக்கு வருது பாத்தீங்களா, அதைத்தான் தன்முனைப்பு அப்படின்றாங்க. இப்ப மனுஷனுக்கு இந்த தன்முனைப்புன்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா. இந்த தன்முனைப்பால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு எழுச்சி வந்துருதுன்னு சொல்றாரு மகர்ஷி. தான் தனது, அப்ப தான் அப்படின் போதே அங்க அதிகாரம் வந்துருது.
நான் தான் உங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும், நீங்க எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற அந்த அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இன்னொன்னு என்னன்னா, அந்த தனது இவங்க சேர்த்து வைக்கிறது எல்லாமே நான் சேர்த்து வச்சிருக்கேன், இது என்னோடது என்னோடதுன்ற அந்த பொருள் பற்றும் அங்க வந்துருது. அப்ப அதிகார பற்று அப்படின்னா, எனக்கு மேல ஒருத்தன் நல்லா வந்துடக்கூடாது, அவன் வளரக்கூடாது, அவன் உயர்ந்துடக்கூடாது, இந்த எண்ணத்தை தான் இந்த அதிகார பற்று உருவாக்கும். ஏன்னா இவனுக்கு மேல ஒருத்தன் போயிட்டா இவன் அவன் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவானே. அப்ப இந்த எண்ணம் என்ன ஆகுது, இன்னொருத்தரோட அந்த வாழ்க்கைய வளர விடாம, இதைதான் மகரிஷி சொல்றாரு. இன்னொருத்தரோட பொருளை, இன்னொருத்தரோட வாழ்க்கை எல்லாத்தையும், அந்த நலங்களை எல்லாம் அது பறிக்குது. ஏன்னா இவனுக்கு என்னன்னா, அவனே அதிகாரம் பண்ணி பண்ணி அந்த அதிகார பற்றுல வாழ்ந்து பழகிட்டவன், எனக்கு மேல இன்னொருத்தன் வந்துடக்கூடாது அப்படின்போது அவன் வளர்றவனை என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா அந்த பழி செயல் வந்துடும். ஐந்து பழி செயல் சொல்றாங்களே, ஏதாவது பொய்ய சொல்லி ஒரு சூது பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை வளர விடாம அவன் வளர்ச்சியை கெடுக்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குது. இதுதான் இந்த தேவையில்லாத கீழ்த்தரமான எண்ணங்கள். இது நல்ல உயர்ந்த சிந்தனைக்கு நம்மளை கொண்டு போகாது. ஏன்னா அவன் என்ன விட வந்துருவானே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். அப்போ ஒருத்தன் உயர்ந்துட்டா என்ன ஆயிடுவான், அவன் நல்லா செழித்து வந்துடுவான். அப்ப அதை பார்த்து இவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொறாமையும் வந்துடுச்சுங்களா. அப்ப எத்தனை தேவையில்லாத அந்த அருகுணங்கள் எல்லாம் இவங்கிட்ட மலருது பாருங்க. இந்த அதிகாரம்ன்ற ஒண்ணு, அந்த போதையும் மயக்கமும் அவனுக்குள்ள அந்த நோய் வந்துட்ட உடனே இது அவனோட நோயாவே மாறிடுது. இப்ப அந்த நோயை நாம் போய் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட நோயை இன்னொருத்தரால கண்டிப்பாலாம் போய் குணப்படுத்தவே முடியாது. அது அவனாவே அவன் மனசு வச்சு அவன் மாறுறதுக்கு, அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு அவன் முயற்சி எடுக்கணும். ஆனா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவான்னு சொல்லி வாழ்த்தலாம். இது நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, இறைநிலை கிட்ட தானே வந்திருக்கோம். அப்ப இறைநிலை அப்படி அது எப்படி கொடுத்துருக்கு தெரியுங்களா. இப்போ நான் ஒரு ஒரு அழகனோ ஒரு அழகியோ வச்சுக்கோங்க, ஆணோ பெண்ணோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அழகா இருந்தா அந்த அழகா எல்லாருமே அவங்கவுங்க கண்ணாடியில பார்த்து ரசிப்போம் தானே. நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கல, ட்ரெஸ் போட்டா யாராவது கண்ணாடியை பார்க்காம இருக்கோமா, இல்ல தலைவாரினா ஒரு கண்ணாடியை பார்க்காம இருக்கோமா. அப்ப நம்மளோட அழக நம்ம ரசிக்கிறோம் அப்படி இல்லையா, அதே போல தானே அந்த இறைநிலையும் நம்மளை இவ்வளோ அழகா கொண்டு வந்து கொடுத்துட்டு அதையெல்லாம் படைச்சத அதுக்கு பார்த்து ரசிக்கிறதுக்கு அந்த ஆசை இருக்குமா, இருக்காதா. அப்போ இவ்வளவு படைச்சு எல்லாத்தையும் இந்த அஞ்சு நிகழ்ச்சிகளை எல்லாம் உணர்ந்தது மட்டும் இல்லாம, தன்னையே உணர்வதற்கு அது என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மனித உடல் தேவைப்பட்டுச்சு அந்த இறைநிலைக்கு. அதனாலதானே இந்த மனிதன்ற உடல்ல அது ஒரு அறிவாக அந்த தெய்வம் இருக்கு. இப்ப அறிவே தெய்வம்னு அதுக்கு தானே சொன்னாங்க. அப்ப அந்த அறிவு அந்த மனிதனுக்குள்ள கொடுத்து தான் படைச்ச எல்லாத்தையுமே, தான் உருவாக்கின எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறதுக்காக இந்த மனித உடல் அது எடுத்திருக்கு. ஆனா இந்த மனித உடலுக்குள்ள வந்தப்பனே நாம தான் என்ன பண்ணிட்டோங்க, அந்த இறைவனை ரசிக்க நாமளும் மறந்துட்டோம். அந்த இறைவன் மத்தவங்களை ரசிக்கக்கூடிய அந்த தன்மையையும் நம்ம கொண்டு வராம விட்டுட்டோம். இறைவன் வந்து இப்ப என் மூலியமாக எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க விரும்புறாரு. அந்த வாழ்க்கை துணைய, குழந்தைங்களை, அந்த உயிரினங்களை, ஜடப்பொருள்களை, இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு இந்த உடலை எனக்கு எடுத்துறாரு. அப்ப அதுக்கான வாய்ப்பையே நான் கொடுக்காம விட்டுட்டேன். ஏன்னா நான் மறந்துட்டேன், இந்த பேரறிவா இருக்கிற அந்த இறை தான் மனிதனாக என் கிட்ட தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு. அப்ப அப்பேற்பட்ட தகுதி உடைய இந்த மனித இனம் எப்படி வாழணும், அந்த பயன்கள் எல்லாம் எவ்வளவு அழகா அனுபவிச்சு வாழலாம் இல்லையா. ஆனா அந்த பயனெல்லாம் அனுபவிக்காம அல்லல் பட்டு வாழறான். காரணம் என்னன்னு தெரியுங்களா, அவன் தான் அதை உணரலையே. அவன் இறைதான் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைவை மறந்துட்டானே. அப்ப அந்த இறைவனோட நினைவு இல்லாம போனதுதான் இந்த மயக்க நிலை. இதுதான் இந்த தன்முனைப்புக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கு அவனுக்கு. இதுதான் அவனுக்கு எல்லா துன்பத்துக்கும் ஆணி வேறாவும் இருக்கு. ஆனா அதை எப்ப ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அப்ப அந்த தன்முனைப்பு அவங்ககிட்ட இருந்து நீங்கிறதுக்கான வழியாவும் தேட ஆரம்பிச்சிருவான். அப்ப இயற்கையிலன்னு பாத்தீங்கன்னா, மனிதனை தவிர மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் தன்முனைப்பே கிடையாதுங்க. எந்த உயிரினமும் தன்முனைப்புடெல்லாம் வாழவே இல்லை. அது எல்லாமே இறைவனோட அந்த நீதிப்படிதான் வாழுது. அதன் விளைவாதான் இந்த தான் தனதுன்றதும் அதுங்க கிட்ட இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு மிருகம் எனக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கணும், எனக்குன்னு ரெண்டு வீடு வேணும், எங்கேயோ கிடைக்கிறத சாப்பிடுதுங்க, அதுக்குன்னு ஏதோ ஒரு இருப்பிடத்தை உருவாக்கிக்குது, அதையும் மனுஷன் போய் அழிச்சிட்டா வேற இடத்த பார்த்தா அது விதியேன்னு போயிடுது. அது ஏதாவது திரும்ப போருக்கு வருதா, சண்டைக்கு வருதா. ஆனா நாம அப்படி இல்லை. ஒரு சைக்கிளோட ஒரு வீலு நம்ம வாசல்ல வந்து நின்றுட்டா கூட அதிகாரம் எடுத்துடுறோம். நீ எப்படி என் வாசல்ல, அந்த இன்னொரு வீலு அவன் வாசல் பக்கத்துலதான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் கேப்பே விடுறது இல்லை. யாருமே வீட்டை
ஒட்டி ஒட்டி தானே கட்டுறோம். அப்போ அங்கே ஒரு தன்முனைப்பு ஈகோ பாருங்க, அந்த விட்டு கொடுத்து அந்த வாழற அந்த வாழ்க்கையவே மறந்துடுறோம். அப்போ எந்த மிருகத்துக்கிட்டையும் அந்த தன்முனைப்போ அந்த தான் தனதுன்றதோ அதுங்க கிட்டலாம் இல்லவே இல்லை. மனிதனுக்கு தான் இந்த தன்முனைப்பு வந்துடுச்சு. அதன் விளைவாக தான் இத்தனை துன்பங்களை தான் தனது அப்படின்ற அந்த ரெண்டு தம்பதின்னு சொல்லுவார் மகர்ஷி ரொம்ப அழகா. அதுக்கு பிறந்த குழந்தைங்க தாங்க இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, இது எல்லாம் இதுல இருந்து பிறந்தவங்க தான். அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க. இந்த பேராசையால என்ன பண்றாங்க, அந்த பழி செயல்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த சூதுவாது எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி பண்ணி பாவப்பதிவுகளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் 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 பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் ஒருத்தன் பிறந்தானா அவனுக்கு இறப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்குதானுங்களே. அப்போ உண்மையாவே இந்த தன்முனைப்பை நீக்கி நான் வாழணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் பண்ணணும், என்னன்னா என்னோட இறப்பு வர்றதுக்குள்ள நான் இறந்துடணும். அப்படி நான் இறந்துட்டேன்னா என் அகந்தைய நீக்கி நான் அந்த இறப்பை தேடிக்கணும்னு அர்த்தம். அது எப்படி இறப்பு வர்றதுக்குள்ளேயே நான் இறக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அகந்தன்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா, அதை நீக்கிட்டு அந்த உண்மைய உணர்ந்து கொள்ள அந்த மாதிரி நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது உன் அகந்தைய நீக்கணும், அதுதான் அந்த இறப்பு. எப்படின்னா இறப்பு வருவதற்கு முன்னாடி இறந்துடுங்க அப்படின்னா, மரணம் அடைந்த ஒரு உடல் அது போய் நான் அப்படின்னு கூறி அந்த உடலை வந்து சொந்தம் கொண்டாட முடியுமா? இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் அவனுக்கு சொந்தமே கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடலை போய் அவன் இது என் உடல் அப்படின்னு அவனால சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அந்த எப்படி அத சடலம் வந்து எதையும் என்னுடையதுன்னு உரிமை கொண்டாட முடியாதோ, அதே போல நீங்க இருக்கும் போதும் வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி அந்த உயிரற்ற அந்த உடல் வந்து தனது அந்த மாட்சியை குறித்து பெருமை பேச முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி அவன் உயிரோட இருந்தப்ப எவ்வளவோ பண்ணியிருப்பான், இறந்த பின்னாடி அந்த பெருமையெல்லாம் அவனால பேச முடியுமா? முடியாது. அப்போ நம்மளோட இறப்பு வருவதற்கு முன்னாடி அந்த நமக்குள்ள இருந்த அந்த நான் நானுன்னு ஒரு அகம்பாவம் இருக்கு பார்த்தீங்களா, அது இறந்து போகட்டும்னு தான் நம்ம செய்யணும். நம்மளோட தற்சோதனை பயிற்சியே அதற்காக தான். இதை எப்ப செய்யணும்னா, உண்மையாவே அந்த இறை உணர்வு பெற்ற ஒரு இறப்பு வரும் பாருங்க, அந்த இறப்பு வர்றதுக்குள்ள இவங்களெல்லாம் நம்ம இறக்க செஞ்சிடணும். அப்ப நானுன்ற அகம்பாவம் அங்க எனக்கு என் இறப்பு வருவதற்குள்ள இறந்து போயிடணும். அந்த சுயநலம் அப்படின்றது இறந்து போயிடணும். அந்த தற்பெருமைன்ற போன்ற அந்த இழிகுணங்க இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மரணம் அடையும் மட்டும் வந்து இன்னும் வளர்ந்துகிட்டே இல்லாம அந்த இறப்புக்கு முன்னாடியே இதையெல்லாம் இறந்துடணும் அப்படின்ற அந்த பொருளை குறிச்சுதான் இறப்பு வருவதற்கு முன்னே இறந்து விடுங்கள். யாரையும் இப்ப நம்ம இறக்க சொல்றோம், நம்ம கிட்ட நிறைய பேர் உட்காந்து ஒரு நல்ல இறப்பு வருவதற்கும் அந்த நல்ல மரணத்தை தழுவுவதற்கும் நம்மள போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களையெல்லாம் முதல்ல பொண்ணு குவிச்சிடலாம், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம், அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா நம்ம இறப்பு நல்லா இருக்கும். ஸோ அததான் அந்த பொருளை வந்து இறப்பு வருவதற்கு முன் இறந்து விடுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தன்முனைப்புன்ற ஈகோல ரொம்ப இக்கட்டான நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அகந்தை, அந்த போலித்தனமான செயல்படுறது, அந்த விளம்பரத்தை தேடி ஆசை, அந்த புகழை தேடி ஆசைப்பட்டு அதுக்கு தேவையில்லாத வேலைகளை செஞ்சு அவனோட ஆற்றல் எல்லாம் அவன் என்ன பண்ணிக்கிறானா, செலவழிக்கிறான். அப்ப அந்த தற்பெருமைன்ற அந்த அகந்தையெல்லாம் பொய்யான அடக்கத்தையும் அந்த பணிவையும் காட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலை இல்லாம அந்த அதெல்லாம் இறை நெருக்கத்திற்கு நமக்கு தடையா இருக்கு. அப்ப அந்த தடையா இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணுங்க, விளக்கிட்டு நம்மளோட அந்த சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, சக உதிரம்னு சொல்லுவார் மகர்ஷி. எல்லோர் உடல்லையும் ஒரே உதிரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம புரிஞ்சு அந்த எவ்வளவு துன்பத்துக்கு எது காரணமா இருந்ததோ அந்த அகந்தைய நான் நீக்கி வாழறதுக்கு நான் பழகணும். அப்பதான் அந்த இறைவனோட அந்த பேரருள்ன்றது நம் மீது பொழிந்திருக்கும். அப்ப அகந்தை இன்றி நம்ம வாழ்ந்துட்டோம்னு வைங்க, இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இப்ப அந்த அகந்தை நீங்கிறதுக்கு நம்ம இப்ப அன்னை தெரசா அவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் செய்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அந்த காலத்துல முனிவர்கள், சித்தர்கள், புத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அந்த யாசித்தல்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஏன்னா இது கூட வந்து இந்த அகந்தைய நீக்கிறதுக்கு ஒரு சூட்சுமமான ஒரு வழிதான். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, பல சமயத்துல வந்து மத்தவங்க கிட்ட போய் ஒரு நலத்திற்காக நம்ம கையேந்துவது கூட நம்ம அகங்காரத்துக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். ஸோ அதை கூட உடைக்கணும் அப்படின்றதுனாலதான்
மகர்ஷி சர்சங்கத்துல கூட சேவாநிதி அப்படின்ற ஒண்ண வந்து கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நமக்கு அது ஒரு பெரிய நம்மளோட அந்த ஒரு ஈகோவுக்கு தடையா நினைக்கிறோம் நாம. அப்ப நாம என்ன பண்ணணும்னா அதை கூட ஒரு தற்சோதனையா நாம எடுத்துக்கணும். நம்ம ஒரு நம்மளை நாமளே ஒரு சமாதானம் செஞ்சுட்டு போகணும். நான் இன்னைக்கு போய் சேவாநிதி என்னால என்ன கேட்க முடியுமோ, யார்கிட்ட பெற முடியுமோ, அதுதான் இந்த யாசித்தல்னு. அன்னைக்கு பாருங்க, உண்மையாவே நல்லா தவம் பண்ணவங்க எல்லாருமே அந்த யாசித்தல்ன்ற ஒண்ண வந்து செஞ்சிருக்காங்க. அப்ப ஏன் அதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் அந்த அகந்தை ஏற்படாம இருப்பதற்கும் அந்த அகந்தையை போக்குவதற்கும் நீக்குவதற்கும் ஒரு வழியா தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்ப அவங்க அந்த நன்கொடை கொடுக்க மறுத்துடுறாங்கன்னு வைங்க, அப்ப அவங்க மனம் வருத்தப்படுறதே இல்லை. ஏன்னா அன்னை தெரசாவெல்லாம் நமக்கு தெரியும், அவங்கெல்லாம் எவ்வளவோ அந்த மன வருத்தத்துக்கெல்லாம் ஆளானவங்க. ஆனா அதை எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அலட்சியப்படுத்திடுறாங்க. அப்ப நன்கொடைக்கு போகும்போது நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம அகங்காரம்ன்ற அந்த பாவனையை அது குறைக்க உதவி செய்யுது. அதனாலதான் அந்த நன்கொடை வசூலிப்பதை கூட நம்ம அகங்காரத்தை குறைக்கும் அப்படின்றதுனால அது ஆன்மீக சாதனையாவே அதை கருதணும்னு சொல்றாங்க. அப்ப நன்கொடை பெறுபவரும் கொடுப்பவரும் ரெண்டு பேர் அங்க இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்கிருந்து வந்திருக்காங்க, இந்த இறைநிலை கிட்ட இருந்து வந்திருக்காங்க. ஆன்மாவோட இரு வெளிப்பாடுதான், அது ஒரு இறைநிலை, இது ஒரு இறைநிலை அப்படின்றத நாம உணர்ந்துட்டோம்னா, இப்ப இதுல நன்கொடை பெறுபவர் தான் கொடுப்பவரோட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காராம். ஏன்னா இவர் போறாரு, தன்னோட அகந்தையை விட்டுட்டு கேட்கறதுக்காக போறாரு பாருங்க. அப்ப அந்த கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இன்னொருத்தருக்கு இவர் ஏற்படுத்தி கொடுக்கறாரு, ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு. அப்ப இவர் போய் கேட்கறதுனால அவர் கொடுக்கறாரு. இப்ப இவர் போய் கேட்கல அப்படின்னாலும் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப எப்படி ஒரு வாய்ப்பை அவங்களுக்கும் நாம ஒரு நல்ல ஒரு காரியத்தை, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு புண்ணிய காரியத்தை செய்யறதுக்கு நாம ஒரு உதவி புரியறோம். சோ அந்த அரிய வாய்ப்பை நாம இங்க அவங்களுக்கு கொடுக்கறோம். அப்ப இதையெல்லாம் நாம பெற்று நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, அந்த அகம்பாவம் அப்படின்றதுல இருந்து நம்மளை நம்ம விலக்கிக்கணும். ஏன்னா எல்லாருமே இயற்கையில ஒரு கூறு தானே. அப்ப எந்த அளவுல மனுஷன் இதை நினைச்சு நினைச்சு பாக்குறோம்னா, அந்த அகம் அப்படின்றது உள்ளம், பாவம் அப்படின்னா என்ன, அகம்பாவம்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே நம்ம பிரிச்சு பார்த்தாலும் அந்த அகம்ன்றது உள்ளமா எடுத்துக்கிட்டு அந்த பாவம் அப்படின்றது பரமனோட இருப்பிடம், அவனை ஒரு சாட்சி பாவமா நம்ம பாக்குறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா. இறைவனை இதுக்கு முன்னாடி தாரணையில எல்லாம் எப்படி பார்த்தோம், ஒரு சிலை வடிவத்துல, ஒரு உருவத்துல, ஏதோ ஒரு பாவனையில அவனை நான் பார்த்து பார்த்து அவன் கூட என்னோட உள்ளத்துல நான் இணைகிறேன். அப்ப இப்படி நான் பார்த்தனா இந்த அகம்பாவமே என்ன ஆயிடுச்சு, எனக்கு உள்ளத்துல பரமனோட இருப்பிடம்தான் அப்படின்றத நான் நினைக்க ஆரம்பிச்சேன்னா, இங்கேயே அந்த தன்முனைப்பு என்ன ஆயிடும்னா குறைஞ்சு போயிருது. அப்ப இப்படியெல்லாம் நாம இந்த தன்முனைப்பை குறைப்பதற்கு என்ன பண்ணிக்கணுங்க, நமக்கு தெரிஞ்ச யுக்திகள் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே நாம பழக்கப்படுத்திக்கணும். ஏன்னா அந்த தன்முனைப்பு அப்படின்றது நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த தன்முனைப்பு இல்லாம, அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இந்த பேராசசினம்ன்ற அந்த ஆறு குணங்கள் எல்லாம் இல்லாம, ஒருவரோட கருத்து எந்த வகையில இருந்தாலும் சரி, அது தவறா இருந்தா நமக்கு அந்த சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவங்க கிட்ட ஒரு கனிவாவோ இல்ல பணிவாவோ அவங்க திருந்துற வகையில நம்மால அந்த இணக்கத்தோட சொல்ல முடியும் அப்படின்னா, பிணக்கு இல்லாம அதை சொல்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். ஏன்னா பிறரோட அந்த குற்றம் குறைகள் எல்லாம் நம்ம பெருசுப்படுத்தாம அதை பொறுத்துட்டு அதை விட்டு கொடுத்து அந்த தியாகத்தோட இந்த பண்புகளையோட நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கை தான் நமக்கு அமைதிக்கு வழி கொடுக்கும். இணக்கத்தை வற்புறுத்தும் போது கூட அந்த பிணக்கை நான் நீக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னன்னா அந்த இடத்துல ஒரு விழிப்பு நிலையோட பேசணும். எப்படின்னா அந்த இன் சொல்லைய மட்டும்தான் அந்த உள்ளமும் உதடும் உபயோகப்படுத்தணும்னு சொல்றாரு மகர்ஷி. ஏன்னா அப்பதான் அந்த நன்மையை நாம பார்க்க முடியும். நான் ஒரு பிணக்க நீக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சதெல்லாம் நான் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன்னா அந்த பிணக்கம் இன்னும் அது அதிகம்தான். அப்ப நீங்க அங்க சொல்றீங்க அப்படின்னால அது உங்க உள்ளத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்களே இன்னும் அதை மறக்கல மன்னிக்கல அப்படின்போது எப்படி அங்க ஒரு இணக்கம் ஏற்படும்? அப்ப உள்ள இருக்குனாலே நீங்க அதை வஞ்சமா வச்சிருக்கீங்க. அப்ப இன்னும் நம்மளே நம்ம ஆறு குணத்தை நம்ம சீர் செய்யலன்னு தானே அர்த்தம். அப்ப என்ன, இதுல எப்பவுமே ஒருத்தரோட பாஸ்டை பத்தி நம்ம கொண்டு வரவே வேண்டாம். இந்த க்ஷணம் அவங்களுக்கு நான் என்ன நன்மை செய்ய முடியும், இந்த க்ஷணம் அவங்க கிட்ட என்ன ஒரு இனிமையான வார்த்தைகளை என்னால உபயோகப்படுத்தி அவங்க கூட நல்ல முறையில இணக்கமா என்னால பழக முடியும், பேச முடியும்னு நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், உண்மையாவே இந்த ஒரு பாஸ்டே கொண்டு வராம அந்தந்த ப்ரெசன்ட்ல க்ஷணத்துல இருந்து வாழும் பொழுது நம்மளோட வாழ்க்கைய குடும்பத்துல அந்த அமைதியை நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல குடும்பத்துல அமைதி வேணும் அப்படின்னா, குடும்பத்துல நாம எப்படி இருக்கணும்னா, சலனமே இல்லாமன்னு சொல்லுவார் மகர்ஷி. இந்த கள்ளம் கபடம் இல்லாத மனசுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சலனம் இல்லாத
இன்னும் பாத்தீங்கன்னா விசாலமான மனம். அதுக்குதான் அந்த பேரியக்கம் வரைக்கும் ஏன் மனதை விரிச்சு விரிச்சு அவரை தவம் பண்ண சொல்றாருன்னா, மனதை எப்பவுமே விசாலமா விரிச்சு விரிச்சு வச்சு பழகிட்டீங்கன்னா எதையும் தாங்குற எதையும் கிடைச்சிரும் நமக்கு. ஏன்னா வலி வேதனை பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்துல இருக்கும், சிக்கல் எல்லாம் வரும், ஆனா அதை தாங்கணும்ல. அப்ப தாங்கணும் அப்படின்னா மனம் அங்க ரொம்ப பெருசா இருக்கணும், குறுகிய வட்டத்துல இருந்தா தாங்கிக்க முடியாது, சின்ன சின்னதுக்கெல்லாம் நாமளே சீக்கிரம் தவுண்டு போயிடுவோம். அப்ப அதுக்குதான் மகிழ்ச்சி வந்து அந்த விரிந்த நிலையில மனதை வைக்கிறதுக்கு அந்த விசாலமான மனதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதை எங்க பயன்படுத்தணும், நம்ம குடும்பத்துலதான் பயன்படுத்தணும். ஏன்னா அந்த பொறுமை சகிப்புத்தன்மை இதுக்கெல்லாம் எல்லையே இல்லை, அது எல்லை இல்லாத அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. அப்ப எவ்வளவு பெரிய குழப்பம் இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணலாம், நாம பொறுமை ஒன்றினாலேயே நாம வெற்றி கண்டிடலாம்னு சொல்றாரு. அதுக்கு நமக்கு அந்த காலமும் கண்டிப்பா உதவி புரியும் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம எப்பவுமே அந்த மத்தவங்களோட குற்றங்களை பெருசுப்படுத்தாம, ஏன்னா அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்களா அதை பொறுத்துக்கலாம், இல்ல மறந்துடலாம், இல்ல மன்னிச்சிடலாம். இந்த மாதிரி மத்தவங்களோட அந்த கடும் சொற்களை கூட அது சொல்லல அப்படின்ற மாதிரி நம்ம அதை பாவிச்சு எடுத்துட்டு போயிடலாம், அதை ஒதுக்கி விட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த குடும்பத்துல எப்பவுமே அமைதி இருக்கும். இப்ப நம்ம கருத்து சரியா இருந்தா கூட சரி, ஆனா அவங்க ஒத்துக்கல அப்படின்னா மகர்ஷி சொல்ற ஒரே வார்த்தை, அது எவ்வளவு பெரிய கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல, உன் வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னா அது எவ்வளவு அவசியமானதா இருந்தாலும் சரி, நீ அதை விளக்கிடு, கொஞ்ச நாளைக்கு அதை ஒத்துக்கிற வரைக்கும் நீ தள்ளி வச்சிடு, அப்பதான் அந்த குடும்ப அமைதியை நீ பெற முடியும். ஏன்னா நீ குடும்ப அமைதியை இழந்துட்டு நீ வாழறதுல அர்த்தமே இல்லை. அப்ப அதுக்கு நமக்கு முதல்ல அந்த தற்சோதனையும் அந்த தவம், இந்த தவம் செய்ய செய்யதான் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த விசாலமான மனசு அந்த பொறுமை அதிகப்படியா வேணும் அப்படின்னா நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்து தவமும், மனதை முடிஞ்ச அளவுக்கு அந்த விரிந்த நிலையில எந்த அளவுக்கு பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு விரிஞ்சு தவம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மனதை விரித்து விரித்து தவம் பண்ண வைக்கணும். ஏன்னா இப்போ இந்த தன்முனைப்பு அப்படின்னு நாம சொல்றோம், நம்மளும் எவ்வளோ எண்ணங்கள் எல்லாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல போய் மோதுது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது எல்லோரோட எண்ணத்தையும் என்ன பண்ணுதுங்க, பிரதிபலிக்குது. அப்போ அதனாலதான் மகர்ஷி வந்து அந்த நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுல ஒருவரோட எண்ணம், நான் இப்போ ஒரு எண்ணம் எண்ணிட்டேன் அப்படின்னா அது பிரபஞ்சத்துல போயிட்டு அங்க இருக்கிற எல்லா உயிரோடையுமே அது தொடர்பு கொண்டு, இப்போ என்னோட ஒரு எண்ணம் என்ன ஆயிடுச்சுங்க, எத்தனையோ பேரோட மக்களோட அந்த மூளைகள்ல போய் அது பதிவாயிட்டு அது பிரதிபலிக்கும் போது பிரபஞ்ச உயிர்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, யூனிவர்சல் சோல், அதுல போய் நிரந்தரமாவும் பதிவாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த ஒரு வாட்டி பதிவானது திரும்ப திரும்ப நம்ம எண்ணும் போது நம்ம எண்ணத்துலயும் நம்ம உடல்லையும் நம்ம மூளையிலையும் என்னோட உயிர்லையும் மட்டும் இல்லாம மத்தவங்களோட உயிர்லையும் அது உயிர் பதிவா போய் திரும்ப 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 பிரதிபலிப்பு ஆகிட்டே இருக்கும்போது அந்த எண்ணம் என்ன பண்ணும், தோன்றின இடத்துல திரும்பி வந்து ரொம்ப அழுத்தத்தோட செயலை ஏற்படுத்திடுமா. அப்ப எவ்வளவு வேலை பண்ணுது இந்த எண்ணம் பிரபஞ்சத்துல போய் பிரபஞ்ச பதிவா நிரந்தரமா பதிவாயி அதுக்கப்புறம் இவர் ஒரு வாட்டி நினைச்சது அந்த எண்ணம் எல்லா பிரபஞ்ச உயிர்ல போய் மோதந்தனால எல்லா உடல்லையும் எல்லோரோட மூளையிலையும் எல்லா உயிர்களோட பதிவுகளையும் மோதி எங்க தொடங்கணும் அங்க கொண்டு முடியணும் இல்லையா, பூம்பராங்கன்னு சொல்லுவாங்க கர்மாங்கர், எங்க தொடங்குச்சோ அப்ப என்கிட்ட இருந்து தொடங்குனது திரும்ப என்கிட்ட வரும்போது எத்தனை பேரோட அழுத்தத்தோட அது என்கிட்ட வந்து பதியுது பாருங்க. அப்ப இதை நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த பதிவு இந்த மாதிரி வருது அப்படின்னா நான் ஒருத்தருக்காக ஒருத்தரை பிடிக்கலன்னு ஒரு கெட்ட எண்ணத்தை நான் போட்டேன்னா இவ்வளவு மடங்கு பெருகிதான் அந்த கெட்ட எண்ணம் திரும்ப எங்கேயும் போவாது, யார்கிட்ட தொடங்கி விட்டாரோ அவர்கிட்டயே வந்து பயங்கர அழுத்தமா பதியுது. அப்ப இத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதே போலதானே நன்மையும் விளையும். அப்ப ஒரு நல்ல எண்ணத்தை நான் ஏற்படுத்தி விட்டேன்னா அது போய் பிரபஞ்சத்துல நிரந்தரமாவும் பதிவாயி பிரபஞ்ச உயிர் எல்லா உயிர்லையும் பதிவாயி எல்லா மூளை செல்லலையும் எல்லா எண்ணத்துலயும் அது ஊடுருவி தொடங்கி விட்டவங்க யாருன்னா நான் தான். அப்ப என்கிட்ட திரும்ப வரும்போது அது எவ்வளவு அழுத்தமா வந்து பதியும், அப்பேற்பட்ட அழுத்தமும் உறுதியும் பெற்ற எண்ணம் செயலுக்கு வருமா வராதா, கண்டிப்பா அது செயலாகிடும். அப்ப இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளோட எண்ணங்களை எப்படி மாத்திக்கலாங்க, ஒரு சின்ன எண்ணமா இருந்தா கூட ஒரு சாதாரண எண்ணமா இருந்தா கூட அது கண்டிப்பா நல்ல எண்ணமாவே இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு தன்மைக்கு நம்மளை நம்ம மாத்திக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த தன்முனைப்பை நம்ம நீக்கிக்க முடியும், இந்த எண்ணத்தோட வலிமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான். இந்த தன்முனைப்பு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதையா நம்ம சொல்லணும்னா, ஒரு காட்டுல ராஜான்னு சொல்லுவான், நான் யாரு சொல்லுவோம், நம்ம எல்லாருமே சிங்கத்தை தானே சொல்லுவோம். அப்போ அந்த
சிங்கம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கம்பீரமா, ஏன்னா அது ஏற்கனவே கம்பீரம் தான் அந்த சிங்கம், அது அப்படியே நல்லா கம்பீரமா வீசி வீசி கர்வத்தோட நடக்குதாம். அது போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டு இருக்கோ பாக்குது ஒரு குட்டி முயலை பார்த்துடுச்சு. பார்த்த உடனே ஏய் இந்த காட்டுல யாரு ராஜா அப்படின்னு கேக்குது. உடனே அந்த குட்டி முயல் என்ன பண்ணாங்க, இதுதான் பயங்கர கம்பீரமா அப்படியே அந்த வீசி நடக்கிற அந்த நடை பாவனையெல்லாம் பார்த்தோன்னே இதுக்கு அப்படியே பல்லெல்லாம் நடுங்குது, சந்தேகமே இல்லைங்க நீங்க தாங்க ராஜா அப்படின்னு அந்த முயல் சொல்லிடுது. உடனே இதுக்கு சந்தோஷம் தாங்க முடல, சரி முயலை விட்டுடுச்சு. அடுத்ததா ஒரு நரிய போய் தாவி பிடிக்குது. உடனே அதுகிட்ட இதே கேள்வியை கேக்குது, நரியும் என்ன பண்ணுது இது பிடியில இருந்து விடுபடணும்ல, அதோட அதுவும் நடுக்கத்துல, தலைவா உனக்கேன்பா சந்தேகம், உன்னை தவிர வேற யாருப்பா இங்க ராஜாவா இருக்க முடியும், நீ தான்ப்பா ராஜா அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதான், இதுக்கு தலைகால் புரியல, திரும்ப அப்படியே போகுது. அது வழியில பாக்குற எல்லா மிருகங்கிட்டையும் அது அதே மாதிரி கேக்குது, எல்லாம் பணிவா சிங்கத்துக்கிட்ட, நீங்க தாங்க ராஜா, நீங்க தாங்க ராஜா, ஏன் சொல்றாங்க, இதோட அந்த கம்பீரம் அந்த ஆணவத்துல அது கேட்கிற விதம் இதெல்லாம் பார்த்து அதுங்கெல்லாம் அலறி கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு பெருமை இதை பிடிக்கவே முடியல. சரி இன்னும் கொஞ்ச தூரம் போச்சு, ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. இப்ப சிங்கத்தை பார்த்துட்டு இந்த யானை கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு மரத்துல அது இலையை படைச்சு அது நின்றுட்டு இருக்கு. உடனே சிங்கம் அது எதிரில் போய் நின்றுட்டு, ஏய் முட்டால நான் தான் இங்க நின்றுட்டு இருக்கேன், என்ன நீ கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கர்ஜிச்சு கேக்குது. ஒன்றும் பண்ணல, இந்த யானை திரும்பிச்சு தும்பி கையால சிங்கத்தை சுருட்டி தூக்கி ஒரு போடு போட்டுச்சு, அவ்வளவுதான். ஓங்கி தரையில ஒரு அடி அடிச்சவுடனே சிங்கத்தோட முதுகெலும்பெல்லாம் ஒரு முறி முறிஞ்சு போயிடுச்சான். ஏன்பா இப்ப நான் என்னப்பா உன்னை பெருசா கேட்டுட்டேன், வாய் வார்த்தையா சொல்ற விஷயத்த இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு யார் இப்ப சொல்றா, சிங்கம் சொல்லுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க, அத சிங்கத்துக்கு அந்த பதில் யானை என்ன சொல்லிச்சுன்னா, இல்லப்பா இனிமே இந்த விஷயத்துல உனக்கு குழப்பமே வரக்கூடாது பாரு, அதுக்குதான் இப்படி பதில் சொன்னேன்னு சொல்லிடுச்சான். அப்ப இது சிங்கத்துக்கோ யானைக்கோ சொல்ற கதை இல்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு பயந்துகிட்டு இருக்காங்க, பணிவா போறாங்க அப்படின்ற அந்த அகங்காரத்துல நாம தன்முனைப்பாவே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு வைங்க, யானை மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நமக்கும் இந்த பாடத்தை கற்பிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம லைஃப்ல. ஏன்னா அப்படித்தான் நம்ம லைஃப்ல இந்த துன்பங்கள் துன்பங்கள்னு அடி விழுந்துகிட்டே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல. சிங்கத்துக்கு யானை ஒரு அடி கொடுத்தவனே சிங்கம் திருந்திடுச்சு, ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப உண்மையை உணராம பழைய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பழைய பதிவுலயே இந்த மனம் திரும்ப திரும்ப மாயையில மயங்கிட்டே இருக்கு. அப்ப இந்த பாடத்தை நாமளும் கத்துக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, புரிஞ்சுக்கணும் எல்லாருமே சமம்தான் இயற்கையில, யாருமே வந்து ஒருத்தரை விட ஒருத்தர் பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை அப்படின்றத யானை வந்து சிங்கத்துக்கு உணர்த்திடுச்சு. ஆனா இந்த மனிதனுக்கு உணர்த்தணும் அப்படின்னா, இந்த மனிதன் ஒரு நல்ல குருவை போய் பிடிக்கணும். இறைனா என்ன, அந்த இறை இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்க, நாமளும் அந்த உண்மையை புரிஞ்சு அந்த அறத்தையும் தவத்தையும் அந்த அறநெறி வாழ்க்கைக்கும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவோம். ஏன்னா எல்லாருமே எதை தேடி தேடி ஓடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புகழை தேடிதான். இப்ப புகழ் செல்வாக்கு அப்படின்றதானே இந்த மனுஷனை பிடிச்சு வச்ச ஆட்டி படைக்குது. இப்போ அந்த நிலையில என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் இப்ப இந்த கடவுள் தான் எல்லாம் படைச்சாருன்றதே மறந்துடுச்சு. ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போயிட்டு பாருங்க, அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதெல்லாம் ஒரு பிரம்மனுக்கு இறைவனுக்கு கூட அந்த அளவுக்கு கிடைக்குமானா, கிடைக்காது. இவர் தானே எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டாரு, ஒரு பெரிய கம்பெனி கட்டி நிறைய தொழிலாளர்கள் நிறைய சொத்து வீடுனா அவருக்கு கிடைக்கிற மதிப்பு பாருங்க. அவர் வராருன்னா சாமியை பார்த்துட்டு நின்றுந்தவங்களாம் கூட என்ன பண்ணுவாங்க, ஒதுங்கிடுவாங்க, ஏன்னா அவர் வராரு அப்படின்னு. அப்ப அங்க சாமியோட மதிப்பு யாருக்கு பாருங்க, இந்த செல்வந்தருக்கு தான். அப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு எல்லாரோட நிலைமையும். அப்ப படைப்பு அப்படின்றது உண்மையா நீங்க நினைச்சு பாருங்க, இறைநிலை வந்து எல்லாத்தையுமே கச்சிதமா நிகழ்த்திடுச்சு இல்லையா, இதுல இருந்து எடுத்து நாம ஏதோ இப்படி அப்படி கொஞ்சம் மாத்தி மாத்தி ஒன்னொன்னா செஞ்சோம், அப்படிதானே ஒன்னொன்னா செஞ்ச எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த உண்மையை நம்ம யாராவது ஒத்துக்கிறோமா? ஒரு விஞ்ஞானியே ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்களாம், மரணத்தையே தள்ளி போடுற மருந்தெல்லாம் கூட நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், எங்களால புதுசா ஒரு உயிரை உருவாக்குறதுக்கும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உணவு தண்ணீர் எல்லாத்தையும் எங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டோம். இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, ஆணவம் ஆயிடுச்சு. இப்ப கடவுளை இப்ப வந்து உன் வேலை எல்லாம் நாங்களே இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம்ப்பா, இனிமே நீ பேசாம ரிட்டையர் ஆயிரு அப்படின்னு கடவுளை பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்களாம். சரி கடவுளும் சிரிக்கிறாரு, ஏன்னா அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். சரிப்பா ஏதாவது ஒன்ன படைச்சு காட்டினேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பக்கத்துல இருந்த ஒரு களிமண்ணை எடுத்து காட்டுறாங்க. இதோ இதை நான் வந்து இந்த களிமண்ணை நான் உயிரா கூட மாத்த முடியும். அப்படியா,
சரி அப்போ முதல்ல இந்த களிமண்ணை நீ உருவாக்கு அப்படின்னு கேட்டாராம் கடவுள். களிமண்ணை அவனால உருவாக்க முடியுமா? ஏன்னா களிமண்ணை உருவாக்குறது இறைவன். அப்ப இயற்கை கொடுத்ததை தான் இந்த மனுஷன் என்ன பண்ணான், ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு என்னெல்லாம் கற்பனையில தெரியுமோ அதையெல்லாம் ஒரு ஆயுதமாவோ மண்கலமாவோ என்னெல்லாம் அவனால பண்ண முடியுமோ, மரம் எடுத்தான், கட்டில் செஞ்சான், சோஃபா செஞ்சான். அப்போ இயற்கை தந்ததை தான் எடுத்து வேறு வேறு பொருளா இவன் இன்னைக்கு வெடிகுண்டுல இருந்து அலுமின் நிலையத்துல இருந்து எல்லாமே இவன் உருவாக்குனானே தவிர இவனால எதையாவது, இப்ப அவர் சொன்னார் ஒரு களிமண்ணை நீ உருவாக்குனா ரிட்டையர் ஆயிடுறேன்ட்டு, அப்ப அவனால அதை உருவாக்க முடியுமா? அப்ப பூமி உருவான தினத்துல இருந்து காற்று இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப அது அவனுக்கு தெரியாம இவன் எல்லாத்தையும் உருவாக்கிட்டான் அப்படின்ற அந்த செருக்கு தான் அவன்கிட்ட இன்னைக்கு அந்த மயக்க நிலைக்கு, இறைவனை மறந்த நிலைக்கு அவனை வாழ வச்சு துன்பத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கு. சோ அந்த நிலை நமக்கு வேண்டாம் அப்படின்றதுனாலதான் மகர்ஷி வந்து அந்த இயற்கையை பற்றியும் இறைநிலையோட தன்மையை பற்றியும் அந்த இறை உணர்வு நாம பெறணும் அப்படின்றதுக்காக தவத்தையும் தற்சோதனையும் கொடுத்தாரு. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ட உடனே நான் தான் அப்படின்ற அந்த ஆணவம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஸோ இது சின்ன, இப்போ இது பெரிய பெரிய விஷயம் மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த தன்முனைப்பு அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தர் அந்த பழி வாங்குறது, அவனை வளர விடாம பண்றது, இதெல்லாம் வந்து கதைகள்ல கூட ரொம்ப அழகா நமக்கு போதிச்சிருக்காங்க. ஆனா நாம அந்த கதையில இருக்கிற உட்கருத்தை இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்தோம்னா ஒரே கதை தான், ஆனா பல உண்மைகள் புரியும். ஒண்ணுமே இல்லை, இப்ப இந்த மகாபாரதத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போர் தேவையா அப்படின்னா, அந்த போர் எதுக்கு ஆரம்பிச்சது, திரௌபதிய துயில் உருவிட்டாங்க அப்படின்றதுனால தானே. இப்ப திரௌபதிய அவமானப்படுத்திட்டாங்க. இப்ப அது அந்த ஒரு போரு எவ்வளவு அழிவை கொடுத்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, 11 அக்ரோனி எல்லாமே சுத்தமா அழிஞ்சு போச்சு எதுவுமே இல்லாம. இப்ப அந்த போரை உண்மையா வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தா பாண்டவர்கள் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா, ஏன் அவனோட சகோதரன் தானே, அவனை மன்னிச்சிருக்கலாம். அப்ப பாண்டவர்கள் நினைச்சா அவங்களால இன்னும் எத்தனையோ ஊரை கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், சம்பாதிச்சு வாழ்ந்திருக்கலாம். எனக்கு அந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அதுல ஆரம்பிச்சது தானே அந்த போர். இவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் வேணும்னு சொல்லி வரி கொடுக்குறான். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மையில இது எதுவுமே அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அதனோட அந்த உள்ள போய் நீங்க ஆழ்ந்து அந்த கருத்தை நுணுகி பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் காரணமே ஒரு ஏளனமான கேலி சிரிப்பு தான், திரௌபதியோட அந்த கேலி சிரிப்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணமாச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் போறாரு அவங்க கட்டின அரண்மனைய பாக்குறதுக்கு. அப்ப அந்த இந்திரபிரஸ்தல அந்த அரண்மனைய பார்த்தோன்னே இவ்வளவு பெரிய அரண்மனைய இவ்வளவு ஒண்ணுமே கொடுக்காம விட்டுட்டோம் பண்ணிட்டானே அப்படின்னு இவனுக்கு ஒரு பொறாம, அதையும் வேணும். ஏன்னா இவன் கையில இல்லாத ஊரோ நாடோ சொத்தோ இல்ல, ஆனாலும் இவனுக்கு என்ன பேராசை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்றது. அப்ப அதை வேணுமே, அதை எப்படியாவது பறிக்கணுமேனு இவனுக்கு ஒரு ஆசை உள்ள இருந்தது. அப்ப அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க அந்த அமைப்பே பாத்தீங்கன்னா தண்ணீர் மாதிரி இருக்கும், ஆனா அது தண்ணீரா இருக்காது, பளிங்கு கல்லா இருக்கும். இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது என்னடா இது தண்ணி மாதிரி இருக்கே, இதுல எப்படி நாங்க போக முடியும் அப்படின்னு பார்த்தப்ப பக்கத்துல இருந்தவங்க அது தண்ணி இல்லப்பா, அது தண்ணி மாதிரி இருக்கிற அது இடம், ஆனா அது பளிங்கு கல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா காலை வச்சுட்டு போயிட்டான். அப்ப உள்ள போனப்ப அந்த அரசவையில அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதத்துல உண்மையாவே தண்ணிய வந்து இவன் என்ன நினைச்சிட்டானா பளிங்கு கல்லாதான் இருக்கும்னு நினைச்சு காலை வச்சான் பாருங்க, அது ஆனா உண்மையிலேயே தண்ணியாவே இருந்தது. அதனாலதான் அந்த தண்ணி இல்லாம தடிக்க விழுந்துடுறான். இப்ப அந்த விழுந்த இடத்துல இத பார்த்து இவ கொஞ்சம் கேலியா சிரிச்சிடுறான். இப்ப இதுதான் இந்த போருக்கு ஆழமா அந்த உள்கருத்த அவன் மனசுல வஞ்சமா உட்காந்துருச்சு. அவ என்ன அவமானப்படுத்திட்டாளே, அப்ப அவ யார் விழுந்தாலுமே இப்ப நம்ம கூட யாரா விழுந்துட்டா உடனே சிரிச்சிடுறோம், சிரிப்பு வந்துடுது நமக்கு. நிறைய காமெடி பார்த்து பார்த்து எதை பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போ ஒரு சிரிப்பை கூட நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றதுக்கு அன்னைக்கே அதனால வந்த விளைவை எவ்வளவு ஒரு கதையா நமக்கு கருத்தா கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப அவ அன்னைக்கு சிரிச்சுட்டா அந்த சிரிச்சது இவன் மனசுல வந்து வஞ்சமா வச்சுக்கணும், இவ என்ன வந்து இத்தனை அவையில அவமானப்படுத்திட்டாளே, இதுக்கு நான் அவளை பழி வாங்கணும். அவனுக்கு ஒன்னும் அவளோட துயில் உருவணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆனா பழி வாங்கணும் அதே மாதிரி ஒரு சபையில அவள். அப்ப அவன் என்ன பண்ணா, அந்த வஞ்சம் அவன் மனசுல வந்துடுச்சு, அந்த பேராசை அந்த இடத்தெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றது. அப்ப அவன் சூது பண்ண ஆரம்பிச்சுட்டான், பொய் சொல்லி அவங்கள வர வைக்கிறான், நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன், நான் உங்களை வந்து மரியாதை கொடுக்குறேன். அப்ப இங்க ஆரம்பிச்சிருச்சுங்களா அந்த பழி செயல் அஞ்சுமே. அப்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், சூது விளையாட கூப்பிடுறான், அப்புறம் என்ன பண்ணிட்டான், அவளை வந்து மானபங்கப்படுத்துறான். அப்ப உண்மையாவே அந்த ஒரு இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம் ஒரு சின்ன ஒரு சிரிப்பு அப்படின் போது அது நமக்கு எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. அப்ப நம்ம வாழ்க்கையில நாமளோட அந்த சின்ன சின்ன செயல்களை கூட நம்ம எப்படி பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா இதை திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு,
நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நீ செய்யறது ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருந்தா கூட ஒரு விளையாட்டா கேலி பண்றோம். ஏன்னா நம்மளே இதெல்லாம் வீட்டுல பண்றோம். ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பசங்க சின்னதா ஏதாவது பண்ணியிருந்தா அது அவங்க முன்னாடி ஜாலியா சொல்லி காட்டுறது. ஏன்னா அது அப்போ அவங்களுக்கு அது ஜாலியா இருந்தாலும் எல்லா சமயமும் அந்த மாதிரி இருக்காது. அது அவங்க மனசுல ஒரு தேவையில்லாத ஒரு பகையை ஏற்படுத்திரும், எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்ப இதை வந்து மகாபாரத கதையிலயே நமக்கு உணர்த்திட்டாங்க. ஆனா நாம அதெல்லாம் கருத்தெல்லாம் விட்டுருவோம், கதையை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். அப்ப இதை வள்ளுவரும் சொல்லிட்டாரு, நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி, நீ விளையாட்டாதான் செய்யறன்னு நினைச்சு செய்வ, உன்னோட நண்பர்களா இருப்பாங்க, இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்ல உன் பிள்ளைங்களா இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஒரு சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க ஜாலியா பேசுறதா நினைச்சு அவங்க செய்யற ஒரு விளையாட்டுத்தனத்தையோ ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு கேலியா சொல்ல போகிறது அவங்க மனசுல அது தேவையில்லாத பழி உணர்வை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லிட்டாரு. மகாபாரத கதையிலயும் நமக்கு உணர்த்தியிருக்காங்க அப்படின் பொழுது உண்மையாவே அறிவு முதிர்ந்தவர்கள் வந்து பகைவர்களை கூட அந்த மாதிரி கேலி செய்ய மாட்டாங்களாம். இதையும் வள்ளுவர் சொன்னதுதான். அப்ப விளையாட்டா கூட நம்ம யாரையும் கிண்டல் கேடி செய்யக்கூடாது. ஏன்னா தன்முனைப்புனா நம்ம ஒரு பெரிய விஷயம், நிறைய சொத்து சம்பாதிச்சு ஆணவமா இருக்கிறது தான் தன்முனைப்பு, அப்படியெல்லாம் நம்ம அதை ரொம்ப பெரிய கிராஜுவேட்டா நினைக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாம எப்படி நம்மளோட அந்த அறநெறி வாழ்க்கையை தவறாம வாழணும். ஏன்னா அந்த அறிவை மெச்சூர்டு பர்சன்ஸ், அந்த அன்புக்குரியவங்க யாருமே வந்து யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க, ஒரு கேலியா கூட அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்குதான் திருவள்ளுவர் இந்த ஒரு திருக்குறள்ல இந்த ஒரு ஏழு வார்த்தையில அதை புரிய வச்சு, எவ்வளவு பெரிய மகாபாரத கதையிலயும் அதை நமக்கு புரிய வச்சிருக்காங்க. அப்ப நாம சின்ன சின்ன விஷயத்துல கூட யாரோட மனசையும் காயப்படுத்தாம, ஏன்னா அது நாளைக்கு என்ன பண்ணிருதுங்க, ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்திரும் அப்படின்றத புரிஞ்சு யாரோட முன்னிலையும் எப்பவுமே யாரையுமே, அதுவும் அன்புக்குரியவங்களை, இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாருமே நம்ம அன்புக்குரியவங்க, வாழ்க்கை துணையா இருக்கட்டும், நம்மளோட சொந்தக்காரங்க நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம அன்புக்கு உரியவங்களா இருக்கும் பொழுது அவங்கள யார் முன்னாடியுமே நம்ம ஒரு கிண்டல் கேலி செய்து பேசுறது கூட இது கூட ஒரு ஈகோவோட வளர்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த சின்னதுல ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு என்ன ஆகும், பெரிய விருட்சமா மாறிடும். அப்ப மனதளவுல நாம எப்போதுமே அந்த இனிய சொல் உள்ளத்திலிருந்தும் உதட்டிலிருந்தும் வர்றது எப்பவுமே மத்தவங்களுக்கு இனிமை தர கூடிய சொல்களாக இருக்கணும். விளையாட்டா கூட ஒரு கேலியா கூட ஒரு வார்த்தையை யாரையும் புண்படுத்தாதபடி வாழணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நாம தவத்தையும் தற்சோதனையும் விழிப்பு நிலையில இருந்து மேற்கொண்டுகிட்டே இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நாம நல்லபடி கொண்டு போக முடியும். அப்ப இந்த தவமும் தற்சோதனையும் மகர்ஷி கொடுத்ததே இந்த சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு அதுல செய்ய ஆரம்பிக்கிறது நாளைக்கு நல்ல பெரிய மாற்றத்தை நம்மளோட நல்ல பண்புள்ள குணங்களாக அது மாத்தி கொடுத்துரும். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தரை வளர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குரு சீடர் சொல்லுவாங்க. தன்னோட சீடனுக்கு வந்து குரு எல்லா பயிற்சிகளையும் பக்காவா கத்து கொடுத்துடுறாரு. அப்ப அந்த சீடனை ஒரு நாள் குருவே வந்து தனக்கு நிகரா போட்டியிட சொல்வாரு. இப்ப சீடனுக்கும் வந்து குரு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த போட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு. அவர் முன்னாடி அவர் கத்து கொடுத்த எல்லா வித்தையும் நான் நல்லா செஞ்சு காட்டிடணும். இப்ப அப்படித்தானே இப்ப மிஸ்ஸஸ் லெசன்ஸ் எல்லாம் நடத்திட்டாங்க. இப்ப அதுல இருந்து ஒரு பிடிச்ச பையன்கிட்ட க்வெஸ்டின்ஸ் கேட்டா அவன் எப்படி சொல்லணும்னு நினைப்பான், பக்காவா சொல்லிடணும், ஒரு லைன் விடாம அந்த சென்டென்ஸ் மாறாம சொல்லி அந்த ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம் இல்லையா. அப்ப அப்படி ஆரம்பிச்ச அந்த போட்டியில பாத்தீங்கன்னா குருவை இவன் தாக்குறான் தாக்குறான், சிஷ்யம் வந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வரான். அப்ப அடைய 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 இவனுக்கு ரொம்ப வெறுப்பாகுது. அப்ப என்ன பண்ணிடுறான்னா கத்து கொடுக்காத வித்தையெல்லாமும் பண்ணி பாக்குறான் குரு கிட்ட, எப்படியாவது நாம வந்து தப்பிக்கணும் இல்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இன்னும் அடி அவனுக்கு ஜாஸ்தியாப்படுது. ஏன்னா குருன்றவர் யாரு, எல்லா கலையிலயும் வல்லவர், இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் அதுக்கு கூப்பிட்டாரு. அப்ப அந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இவரு போட்டியிட இட இவனுக்கு இன்னும் அடி ஜாஸ்தியா விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவன் ஒரு கட்டத்துல தோல்வியை ஒத்துக்கிறான். அப்ப உடனே குரு அவனை கூப்பிட்டு ஒரு கோடு கிழிக்கிறாரு. இப்ப இந்த கோடை நீ சின்னதாக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவன் என்ன பண்ணா, அந்த கோட்டை அழிச்சிட்டான். இப்ப இந்த கோடு சின்னதாயிடுச்சுட்டான். இந்த தப்பை தான் நாமளும் செஞ்சு விட்டுருக்கோம். இப்போ இந்த கோடு நான் மண்ணுல வரைஞ்சேன் நீ அழைச்சிட்ட, இதே நான் வந்து ஒரு கல்லுல பதிச்சு பாறையில பதிச்சு வச்சிருந்தா இந்த கோட்டை சின்னதாக்க சொன்னா நீ என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டாரு. அவன் பதிலே சொல்லல, கம்முனே இருந்துட்டான். அப்பதான் அவர் சொன்னாரு, அந்த கோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு பெரிய கோடை நீ வரைஞ்சாலே போதும். இப்ப அந்த கோட்டை நீ அழிக்கணும்னு நினைச்ச பத்தியா, அதுதான் நம்ம பண்ற தவறு. இப்ப நீ வளரணும் அப்படின்னு நினைச்சனா உனக்கும் இறையாற்றல் எல்லா அறிவையும் ஆற்றலையும் வல்லமையும் வலிமையையும் பக்காவா கொடுத்துருக்கு. 100% முழுமையா எல்லாருக்கும் எல்லா திறமையையும்
இறையாற்றலே தான் நமக்குள்ள இருந்து அறிவா இருக்கு. அப்ப நீ ஒருத்தனை அவன் வளர்ச்சியை அழிச்சிட்டு நீ வளரணும்னு ஏன் நினைக்கிற? அவனை விட நீ அதிகமா வளரு. நீ பக்கத்துல அதை விட பெரிய கோடை போட்டுட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு ஒரு ரூட்ல. ஏன் அந்த அவன் வளர்ந்த கோட்டை நீ ஏன் அழிக்க போற? இப்ப இந்த இடத்துல தானே அந்த பழி செயல்கள் எல்லாம் உருவாகுது. அப்ப இது நம்ம செய்ய வேண்டாமே. அவன் வளர்றானா, அவன் வளர்ச்சியை பார்த்து நீ சந்தோஷப்படு. அவனை விட இன்னும் 4 மடங்கு நீ வளர்ந்து காட்டு. அப்ப அந்த வளர்ச்சிக்கு நீ பாடுபட ஆரம்பிச்சனா உன் போக்குல நீ போகிறதுக்கு தான் உனக்கு டைம் சரியா இருக்கும். அவனை பாக்குறதுக்கு கூட இனி உனக்கு டைம் இருக்காது. ஏன்னா நீ அவனோட இன்னும் 4 மடங்கு பெரிய கோடா போட்டு வளரணும்னு நினைக்கிற. அப்ப இப்படி ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களோட அறிவின் திறமையையும் ஆற்றலையும் இந்த இயற்கையிலிருந்து எடுத்த அந்த ஒரு இறை தன்மையை கொண்ட ஒவ்வொருத்தரும் வாழ ஆரம்பிக்கும் போது யாரும் யாரையும் துன்புறுத்துற செயலும் ஏற்படாது. இன்னொருத்தரை அவங்க வளர்ச்சிய குறைச்சோ இல்ல அழிச்சோ தான் நாம வாழணும் அப்படின்ற அந்த எண்ணமும் இல்லாம குருவோட பயிற்சிகளை நாம இதெல்லாம் பயிர்வதன் மூலமாக மட்டும்தான், அந்த நல்ல சிந்தனைகள் மூலமாக தான் நல்ல அறிவை பெற்றும் அந்த உயர்ந்த சிந்தனைகள் மூலமாகவும். இப்ப எப்படி ஒரு சின்ன கோடுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டா நான் வளர்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த தன்மை எப்ப கிடைக்குங்க? அற உணர்வு பெற்றா மட்டும்தான் கிடைக்கும். அந்த அற வழியில வாழ்ந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு தவமும் தற்சோதனையும் குருமார்கள் கொடுத்த பயிற்சியும் சிந்தனைகளையும் நம்ம அறிவுக்கு நம்ம ஊட்டிக்கிட்டே இருக்கும். சோ அந்த வகையில குருவோட பயிற்சிகளையும் அவரோட அந்த தற்சோதனைகளையும் அந்த எண்ணம் ஆராயத்துல எல்லாம் நம்ம அந்த தற்சோதனையிலேயே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே தவமா மாறிடும். தவத்துக்காக உட்காந்து தவம் பண்ணி தற்சோதனைக்காக மௌனத்துக்கு ஒரு நாள் போய் உட்காந்தெல்லாம் பண்ணணும்னு இல்லை. வாழ்க்கையவே நம்ம தவமா மாத்திக்கிட்டோம்னா ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போது அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த தன்முனைப்பு இல்லாம அந்த வாழ்க்கையை நாம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி யமுனா அம்மா. இந்த சிற்றிலை எல்லா இதுகளையும் நீங்கள் உள்ளடக்கியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். இந்த பெரிய கோடு அது நல்ல இதுதான். அது கனவேருக்கு போய் சேர வேண்டிய கதை. மேல வந்து நாங்கள் ஒரு ஆள் முன்னேறி போய் கொண்டிருக்க அவரை பார்த்து புறப்படுறதான் கூட இல்லை. பொதுவாக எல்லா மக்கள்லையும் அந்த இதை விட்டு நாங்கள் இன்னொரு பக்கத்துல ஒரு கூடு போட்டு நாங்களா வளர்ந்துறதுக்கு சிந்திக்கிறது இல்லை. நல்ல ஒரு சிந்தனை அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சுவந்தி வந்துக்கிறீங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நாங்கள் நல்ல ஒரு மனிதராக வாழ்வதற்குரிய நல்ல ஒரு சிந்தனையுடைய அம்மா, மிகவும் சிறப்பம்மா. யாரும் யாரையும் துன்புறுத்தாது நல்ல உயர்ந்த சிந்தனை உயர்ந்த மனம் மூலம் நாங்கள் நல்ல முடி வாழலாம் என்று நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கள். மகாபாரத கதையில இருந்து சிங்கத்தின் கதை இன்னும் ஒன்றும் இருக்குது. இது இல்லம்மா, நாங்கள் சின்ன படித்தது. நான் அந்த காட்டுக்கு ராசா வந்துட்டு கூட்டி கொண்டு போய் காட்டேக்க கிணத்துக்குள்ள இன்னொரு சிங்கம் இருக்க அவற்ற நிழல் தெரியேக்க ஓ என்ன விட இன்னொரு பெரிய ஒரு ஆள் இருக்குதோன்னு சொல்லி உடனே பாஞ்ச சன்னையே அழிச்சு கொள்றார். அப்படி ஒரு கதையும் சின்ன படிச்ச ஞாபகம் அம்மா. நிறைய கதை. தன்னை விட பெரிய ஆள் இருக்கக்கூடாதுன்ற அந்த அகங்காரம் அது மனிதர்களையும் இருக்குது. அது இப்ப இன்னும் வளர்ந்து கொண்டிருக்குது அந்த அகங்காரமும் அகம்பாவமும். நீங்க சொன்ன மாதிரி அகம்பாவத்துக்கு நல்ல உதாரணம் சொன்னீங்க, பரமனின் இருப்பிடம் என்று சொல்லி. அப்படி நிறைய நல்ல கதைகள் அம்மா. நாங்கள் சச்சோதனை செய்துதான் திருத்திக் கொள்ளலாம். அந்த சிரிப்புக்கும் சொன்னீங்க, எங்களை அறியாமல் சில வேளையில நாங்கள் சிரித்து விடுவோம் அம்மா படாரண்டு. அது பழக்கத்துல வந்துட்டு அம்மா, அப்புறதுதான் தெரியும் மேடம். இந்த சிரிப்பிலேயே இவ்வளவு மனநூரத்துக்குரிய செயல் இருக்குதுன்னா அந்த சிரிப்பே மேனண்டு. அது நீங்க சொன்ன மாதிரி எந்த நேரமுமே நாங்கள் மகரிசி எங்களுக்கு கற்றுத்தந்த அகத்தாய்விலையும் அகத்தவத்திலையும் நாங்கள் எந்த நேரமும் தவத்திலையும் சிந்திச்சு கொண்டு இருக்கேக்கதான் அந்த சிரிப்பையும் சிரிக்காமல் என்னத்துக்கு சிரிக்கணும் என்னத்துக்கு சிரிக்க கூடாதுன்ற அந்த நிலையையும் நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அம்மா. இந்நிலையும் அந்த குணம் இருக்குது. நான் என்னவோ எனக்கு டப்பன்னு சிரிப்பு வந்துடும், சிரிச்சு விட்டுடுவேன் அம்மா. அப்படி எல்லாருக்குமே அப்படிதான்.
அது பிறகு டப்பண்ட அந்த தச்சோதனை செய்யும் பொழுதுதான் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அந்த நிலைமை இருக்கு. அது அதுல மனசுலயே ஒரு வஞ்சமும் இருக்காதம்மா, ஆனா ஏதோ பழக்கத்துல வந்துட்டுது அந்த சிரிப்புன்றது ஒன்று என்ன. அது பிறகு இப்பதான் நாங்கள் அதை சிந்திக்கிறோம்மா, இந்த சிரிப்பே கூடாதன்ற. அப்படித்தான் இப்ப பூனக்கிழமையும் ஒரு எங்களோட பள்ளிக்கூடத்துல ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது. எங்களோட சக ஆசிரியர்களால் தலையில ஒரு துணியை சுத்தி கொண்டிருந்தா, அவங்க தூர இருந்து பார்க்க எனக்கு வேற நாட்டுக்கார ஒரு பொம்பளை மாதிரி இருந்தது பக்கத்துல போட்டர். அது என்ன அறியாம சிரிச்சு அதை இறந்துட்டேன். நல்ல காலம் தப்பிட்டேன் நம்ம. அப்படி வேற ஆக்களும் வந்து சிரித்தபடி அவ சமாளிச்சுட்டா, இதுக்கு மற்றவையும் வந்து சொல்லிட்டு போயினோம்ட்டு. அப்படியே சில நேரம் எங்களை அறியாம சிலதுகள் வந்துடுதுதம்மா. அதுல இருந்து எல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு நிறைய தவமும் நிறைய தச்சோதனையும் எந்த நேரமுமே நீங்க சொன்ன மாதிரி மகரிஷி சொன்ன மாதிரி நாங்கள் எங்களோட புருவ மத்தியில நினைவை வச்சு கொண்டிருக்கும் பொழுது நிறைய விஷயத்துல இருந்து தப்பி கொள்ளலாம். நீங்க சொல்லும் பொழுது நிறைய இதழ் வந்து போயிட்டுதம்மா. அந்த தன்முனைப்பு வந்து எவ்வளவு இத கெடுக்குது என்ன அந்த தன்முனைப்பு. நிறைய விஷயம் அம்மா, நாங்கள் திருந்திக் கொள்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது என்ன. நீங்க சொன்னீங்க அந்த கொடுப்பவர் வந்து அவர்கிட்டையும் வந்து மற்றவ வாங்குறவ வந்து அந்த கதையும் நீங்க சொன்னீங்களம்மா, அது என்ன ஒரு திருப்பி சொல்லுங்கம்மா. யாசித்தல் பெறுதல், அந்த யாசித்தல் வந்தாங்க இல்லையா. ஓ ஓ அன்னை தெரசாலாம் அந்த யாசித்தல் பண்ணி எவ்வளவு குழந்தைங்களுக்கு அந்த நன்கொடை மூலமாக, அது கூட வந்து அந்த ஆணவம் குறைக்கிற ஒரு செயல் தான். ஆமா, அதான் வேண்டற வேண்ட கை மேலையும் கொடுக்கற வேண்ட கை கீழையும் இருக்க ஒண்ணு சொல்லி சொல்றது இல்லையோம்மா. உண்மையில அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை இறைநிலை நம்ம மூலியமா ஏற்படுத்துதுன்னா நாம அதுக்கு இறங்கி இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம இறை தான் எல்லாருமேன்ற அந்த எண்ணத்துல நம்ம இறங்கி வரும் பொழுதுதான் நம்ம அந்த செயலை செய்ய முடியும். ஆமா, அது மாதிரி நீங்களும் முதல்வர் காச்சீங்களா, அந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி அம்மா ஏதோ ஒன்றுல நானும் கேட்டது. தர்மம் என்றா இல்லாதவைக்கு வந்து கொடுக்கறது என்று சொல்லியும், தானம் தர்மம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கறது என்று சொல்லியும். அப்படியாம்மா, அது இந்த விளக்கம் முறைக்கா சொல்றீங்களா? இது நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, தானம் அப்படின்றது நம்ம உண்மையாவே ஒரு பசிக்கிறவனுக்கு அந்த உணவு நம்ம கொடுக்கணும். அந்த பண்டிகைகள்ல நாம இருக்கிறவங்களே தான் நம்ம பரிமாறிக்கிறோம் இல்லையா. அப்படி இல்லாம அந்த தானம் அப்படின்றது உண்மையாவே அந்த வறுமையில இருக்கிறவங்களுக்கு அந்த வறுமை போக்குற செயலுக்கு நம்ம அந்த செயலை செய்யணும். அதுதான் அந்த புண்ணிய செயலா மாறும். நமக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ள அந்த பர்த்டே கொண்டாடுறது இதை தான் நான் முன்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இயல்புகளை நம்ம மாத்திட்டு அந்த வரிந்தோர் அந்த உண்மையிலேயே அந்த ஈகையை கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்ததை நாம பண்டிகையோட அர்த்தம் புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முன்ன பேசும். அதே மாதிரி தர்மம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்க கொடுக்க வரணும். அதுதான் மகர்ஷி 1% நம்மளோட வருமானத்துல இருந்து அந்த ஈகை கொடுக்கறது தர்மமா பண்ணிடணும்னு சொன்னோம். ஆமா, அப்படி நிறைய செயல்கள் நாங்கள்தான் ஒரு கையால கொடுக்கறது இன்னொரு கையக்கு தெரியக்கூடாது. ரெண்டு விஷயம் இருக்குது என்னன்னா, தானம் கேட்டு கொடுக்கறது, தர்மம் சொன்னா கேட்காம கொடுக்கறது. ரெண்டு அந்த வித்தியாசமான பொருள் வந்து அதுதான் காரணம். அந்த முக்கியமா நீங்க தானம் என்று சொல்லிக்க ஒரு நாள் கேட்க கொடுக்கறது தானம். தர்மம் என்னைக்கு நீங்க கேட்காம இந்த கைக்கு கொடுக்கறது, இந்த கையை தெரியாம இருக்கிறதுதான் தர்மம். அதோட நவுலே சொன்னா தர்மம் வந்து எங்கள்கிட்ட இப்ப இருக்கண்டு கொடுக்காம எங்கள்கிட்ட இருக்கிறதையே கொடுக்கறதா. கர்ணனுக்கு தர்மமானன்று வந்ததுக்கு காரணமே அதுதான் என்ன, யாரும் கேட்க மாட்டார், அதுல நின்று கொடுத்து கொண்டே இருப்பார் என்ன. யார் கேட்கணுமோ இல்லையோ கொடுத்து கொண்டே இருப்பார் என்ன. எங்கள்கிட்ட அதான் அந்த கடைசியா அந்த இதே சந்தன மரம் அந்த கிருஷ்ணர் சோதிக்கிறதுக்காண்டி போய் கேட்டவர் இல்ல. சந்தன மரம் தரை சொல்லி சொல்ல தர்மன் வந்து தன்னிட்ட இருக்கிறத இந்த குடுக்கையில இவர் வந்து கர்ணன் வந்து வீட்டுல இருந்த அந்த கதவுகள் அதுகளை கொடுத்தேன்னு சொல்லி. அப்படி இதுல வருது. அதே நேரம் என்னிடத்துல பொன்மலையை கொடுக்க கிருஷ்ணர் வந்து யாரு இவர்கிட்ட கொடுக்க
என்ன பேர் நீங்க முதல் சொன்னீங்க என்ன பேர் சர்மர் மற்றும் சர்மர்கிட்ட கொடுக்க அவர் பிரிச்சு பிரிச்சு தான் கொடுத்து கொண்டிருந்தவர். ஆனா கர்ணர்கிட்ட கொடுக்க கர்ணர்கிட்ட கொடுக்கல வந்து அவன் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு நீ விரும்பினால் நீ விரும்பதே எடுத்துக்கொள்ளன்ட்டு விட்டு போயிட்டான். என்ன அதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சொல்லுவேன். அதுல இப்ப இந்த சந்தனக்கட்ட மாதிரி இதுவும் அதுல சொல்லப்படுது. அதாலதான் அந்த தர்மத்துல கர்ணன் தான் உயர்ந்தவர். ஆமா, நிறைய சிந்தனைகள். அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. கிருஷ்ணனே சொல்ற என்ன விளக்கம் உண்டு? அதான் அதான் நவலேசன் அவர் தன்னிட்ட இருக்கிறதையே அப்படியே கொடுத்துடுவேன் தர்மமா. ஆமா, அதுதான் சொல்ல, அதுதான் தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம். அதுதான் அதுதான் அந்த விளக்கம் வருது. என்ன மிகவும் நிறைய நிறைய நல்ல சிந்தனை அம்மா, எங்களை சிந்திக்க தூண்டி இருக்கிறீர்கள். நன்றி அம்மா. நாங்களும் குருவருள் இறையருளும் குருவருளும் கிடைச்சு குரு காட்டிய வழியில் நின்று எங்கள்கிட்ட இருக்கிற தன்முனை போலையும் விட்டு நல்லபடி நாங்களும் எல்லோரும் வாழ்றதுக்கு நல்ல சிந்தனையை தந்திருக்கிறீர்கள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடனும். வாழ்க வளமுடனும்மா. நன்றி 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 நவலேசன். நன்றி. வாழ்க வளமுடன். என்று சொன்னால் நாங்கள் யமுனாவுக்கு வாழ்த்து கூறிட்டு விட கொடுப்போம். வாழ்த்து கூறுவதற்கு எல்லோரும் ஆயத்தமாகுங்கள்.